காட்டில் இருக்கிற மல்லிகை செடி. இது வந்து மழைக்காலங்களில் ரொம்ப பூக்கும். இதோட பூ வாசனை வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக இந்த காடு ஃபுல்லாக இதாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டு மல்லிகையோட இது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப வாசனை அதிகம் வரும். பாருங்கள், இப்போ வந்திருக்கு பாருங்கள். இது வந்து காட்டில் இருக்கிற சுண்ட செடி. இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம். இது வந்து இப்போ மழை வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துடும், பூ வச்சிருச்சு, இன்னும் ஒரு மாதத்தில் வந்துடும். வந்தவுடனே எல்லாமே பறித்து ஒரு கிலோ வந்து 100-150 வரைக்கும் போகுது. இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு இதுதான் வாழ்வாதாரமே. அது இல்லாத நாம் இது பச்சைதாகவே சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் வந்து நம்ம குழம்பு செஞ்செல்லாம் சாப்பிடுவோம். பாருங்கள், பச்சைதாக சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். வயிற்றில் புழு இருந்தால் போயிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து காட்டாமனோட குடும்பத்தை சேர்ந்தது. இது காட்டில் இருக்கிறது. இது வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம பல் வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, வாயில் புண்ணு அந்த மாதிரி இதுன்னா, இதை வந்து இந்த குச்சியை உடச்சி நம்ம வந்து பல் விளக்குனா அது ஃபுல்லாக போயிடும். வாய் புண்ணு, இந்த வாயில் எரிச்சல், புண்ணு அதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் போயிடும் ஃபுல்லாக. இது பேர் வந்து அரப்பு. இதோட தாவர வயல் பேர் வந்து அக்கேஷியா ஸ்னேகல். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள்லாம் இது எடுத்து போயிட்டு இந்த இலைய வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சு இதை பொடி பண்ணி அவங்க வந்து விற்குவாங்க. கடையில் எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க. ஒரு பாக்கெட் வந்து 30-50 ரூபான்னு விற்கிறாங்க. அப்புறம் அது இல்லாமல் இது நாங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சு அவங்களோட குளிக்கிறப்ப தலைக்கு போட்டு குளிக்கிறாங்க. அதனால் அவங்க முடி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இந்த பொடுகு பேனு இது மாதிரி எதுவுமே வரதில்லை. ரொம்ப நல்லது இதுவும். இதை வந்து நாங்கள் தண்ணி வழியான்னு கிளம்பி சொல்லுவோம். இந்த மழைக்காலங்களில் இது நிறைய கிடைக்கும். இது நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. கிழக்கு பாருங்க, இருக்குது பாருங்க. இது நோண்டினா உள்ள கிழங்கு இருக்கும். இது உள்ள இவ்வளோ நல்ல நீட்டாக கிழங்கு இருக்கும், சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் கிழங்கு. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட ஊரில், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சப்பாத்தி களின்னு சொல்லுவாங்க இது. இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த காட்டில் வரப்பெல்லாம் இதில் பழம் விடும். அழகாக இருக்கும் அந்த பழம். அப்படியே உள்ள செவேன்னு இருக்கும். பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்களே எடுத்து சாப்பிடுவோங்க. ரொம்ப செம, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவோம். இப்போ சீசன் இல்லை, வரும். இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் வந்துடும் ஃபுல்லாக. இதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் வைக்கிறது ரொம்ப நல்லது. வாய் புண்ணு இருந்தால் இதனாலேயும் நீங்கிரும். இதான் ரொம்ப நல்லது. அப்புறம் வாய்க்கு நாக்கெரிச்சல், கூச்சம், அது மாதிரி பல் கூச்சம் இருந்தாலே நீங்கிரும் இது சாப்பிட்டா. ரொம்ப நல்லது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதுவும் சாப்பிட்றாங்க. இது முள் எடுத்துட்டு இதையும் சாப்பிட்றாங்க. முள் எடுத்துடுறாங்க, எடுத்துட்டு இதையும் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சுகருக்கு இது மாதிரிலாம் தேவைப்படுதுன்னு பறிச்சுட்டு போகிறாங்க. வந்து காட்டில் வெளியிலேருந்து வந்து பறிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது இதுவும். இது வந்து ஒரு கருவேல மரத்தோட வகையை சார்ந்தது. இது வந்து ஆடு சாப்பிடுவோம். ஆடு எல்லாமே சாப்பிடுவதோட இலைய. ரொம்ப நல்லது ஆட்டுக்கு, ரொம்ப நல்லது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் பட்டை சாராயம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட பட்டையை உரிச்சு அதை எட்டு போயிட்டு அந்த இதில் போட்டு அதை சாராயன்றதை அது காசுவாங்க. அப்போது இப்போல்லாம் இது பண்ணுறதில்ல. அப்போது சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தில் வந்து நல்லா பட்டை நல்லா உரியும். பாரு, உரிச்சு காட்ட மாதிரி பட்டை. இதுதான் பட்டை நல்லா உரியும் பாருங்க. இது மாதிரி பட்டை நல்லா உரியும். இந்த பட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டை நல்லா ஒரு கயிறு நல்லா அந்த அப்போல்லாம் என்ன இப்போவும் பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நெல் எடுத்தாங்கன்னா, நெல் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஊனி வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல பதப்படுத்தி வைக்கிறதுக்கு இது ரொம்ப கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இது. அப்புறம் விறகுக்கும் அதை வந்து இதுவே இதோட பட்டையை எடுத்துகிட்டு பின்னாடி இந்த விறகு வந்து வீட்டுக்கு அடுப்பு எரியறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப நல்லது. ஆடு சாப்பிடுவோம், மாடு சாப்பிடும் இதையும் பாருங்க. இதுதான் ஆவாரம்னு சொல்லுவாங்க. இது வந்து இதோட அறிவியல் பேர் வந்து சென்ன அங்குஷ்டி போலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப மருத்துவ அதிக மருத்துவ குணமிக்கிறது இது வந்து. இது வந்து இந்த சுகர், பிபி போன்ற நோய்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. மிகவும் மருத்துவ குணமிக்கிது. இப்போ வந்து பூ பூத்திருக்குது. அதெல்லாம் இனிமேல் இது பறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இதுவும் எல்லாம் இது பண்ணுவாங்க. நிழலில் உலர்த்தி அதை வந்து பயன்படுத்துவாங்க.